ஹே காய்ஸ், உதய பாரதி. நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருஷமாக ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது, இந்த வெளிநாட்டிலாம் வந்து அவங்களதுலாம் இந்த லேபர் லாஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இடத்துல ஏன்டா ஃபாலோவே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அண்ட் நிறைய இடத்துல வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஐ திங்க் ஸ்வீடனா எந்த நாடுன்னு சரியாக தெரியல, அங்கே வந்து நாலு நாள் தான் ஒர்க்கிங்கு, மீதி மூணு நாள் வந்து வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாருமே இங்கே வந்து ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இல்லாத போயிட்டோம் மேடா அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் இனிமேட்டி அந்த மாதிரி ஒரு தாட் யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 4 days ஒர்க்கிங் அண்ட் 3 days வீக் ஆஃப் பாலிசி நம்ம இந்தியாலையும் நமக்காகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அடுத்த வருஷத்துல இருந்து. அது என்ன என்ன அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். 2022ல லேபர் லாஸ் வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 quotes வந்து சேஞ்ச் பண்றாங்க. அது என்னென்ன, அதாவது அப்டேட் பண்றாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோட் ஆன் வேஜஸ், code on social security, code on industrial relations, code on occupational health, safety and working conditions. இந்த 4 codes தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அண்ட் இதுக்கு நிறைய ஸ்டேட்ஸுமே வந்து நம்மளோட பாஷைப்படி சொல்லணும்னா சைன் ஆஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்னு சொல்லி நம்ம 1 by 1 வந்து பார்த்துடலாம். அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த 4 days ஒர்க் அண்ட் 3 days வீக் ஆஃப் பற்றி தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து நம்மளோட ஒரு லைஃப் சேஞ்சிங், அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ண மாதிரி ஒரு தோணுது. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு கேட்ச் இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து நம்ம 4 நாள் ஒர்க் பண்ண போகிறோம், 3 நாள் நமக்கு வந்து வீக் ஆஃப். கேட்கும்போது நல்லா ஜாலியாக இருக்குல்ல. ஆனால் வந்துட்டு இதில் ஒரு கேட்ச் வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓவரால் இந்த 1 weekக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 48 hoursன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. 48 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் 48 மணி நேரத்துக்கு மேலேயே நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 48 மணி நேரம் வந்து குறைய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ எப்படிதான் இந்த 48 மணி நேரம் எப்படி நம்ம 4 நாளில் ஒர்க் பண்ண போகிறோம் உதய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க்கு, 12 மணி நேரம் நம்ம இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணோன்னா 9.5 hours ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படின்னு பேருக்கு தான். ஆனால் வந்து 13-14 hours ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நம்மளை மாதிரியான நிறைய ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது வந்து, ஆ பரவாயில்லடா 12 மணி நேரம் தானே, ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஸோ நான் 4 நாள் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு 3 நாள் வீக் ஆஃப், ஃபேமிலியோடு நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன், ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைக்கலாம். எஸ் அது வந்து ஒரு வகையிலையும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இனிமேட்டி மேண்டேட்ரியாக 12 hours ஒர்க்கிங் அப்படின்னும்போது, இந்த 7 hours, 8 hoursலாம் ஒர்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிற நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பயங்கரமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கருதப்படும் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் இந்த 12 hours ஒர்க்கிங் மூலயமா வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குற சேலரி வந்து குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து 5 days சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து 4 days சேலரின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, ஆனால் நம்ம வந்து கேட்கலாம், நியாயமாக கேட்கலாம், இத்தனை நாள் நாங்கள் 9.5 hours உழைச்சோம், இன்றைக்கி வந்து நாங்கள் 12 மணி நேரம் உழைக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி எங்கள் சேலரியை போட்டு கொடுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நியாயம் தான், தப்பே கிடையாது. பட் இது வந்து ஒரு செய்தியாக வந்தது, குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளதெல்லாம் வந்து இந்த ITIS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், BPO, 24/7 இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அவங்கலாம் வந்து எப்படி இந்த கம்பெனிஸ்லாம் வந்து எப்படி இனிமேட்டி வந்து பிளான் போட போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே தலை சுற்றுது. ஏன்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண ஷிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, Tuesday to Saturday இருக்கும், இல்லைனா Sunday to Thursday இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 5 நாள் வந்து கவர் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரியான ஷிஃப்ட்ஸ் போடும்போது அந்த Monday to Sunday வரைக்குமே நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி ஷிஃப்ட்ஸ் போட்டிருப்பாங்க. பட் இப்போ அந்த மாதிரி நம்ம 12 hours கணக்கு போட்டு ஒரு ஆளுக்கு 4 நாள் தான் வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஒரு ஆளை வந்து அந்த ஷிஃப்ட்டில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் வந்து நினைக்கலாம். அந்த மாதிரி நடந்ததுன்னா வந்து அவங்க காஸ்ட் கட்டிங் பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு எம்ப்ளாயி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுக்கணுமேனு சொல்லி நம்ம சேலரியில் கை வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டி வரப்போகிற காலகட்டங்களில், மேபி ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ், இதில் வந்து நம்மளோட ஓவரால் CTC இருக்குது பார்த்தீங்களா, காஸ்ட் கம்பெனி. ஸோ நம்மளோட சேலரியில் ஓவரால் CTC வந்துட்டு 50% பேசிக் பேயில் மேண்டேட்ரியாக போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேசிக் பேயோட லிமிட் வந்து, மினிமம் லிமிட் வந்து நம்மளோட ஓவரால் CTC 50% வந்து ஏற்றுறாங்க. ஸோ இது பண்ணுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட PF வந்து நம்மளோட பேசிக் பேலேருந்து தான் கேல்குலேட் ஆகுது. அப்படின்னும்போது நம்மளோட ஆன் ஹேண்ட் சேலரி, ஒரு மாதத்துக்கு நம்ம கையில் வர சேலரி வந்து கம்மியாகும். ஏன்னா அந்த காசு எல்லாமே PF போகுது. இது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆகும்போது லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டைம் வரும்போது உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெரிய சேவிங்ஸாக உங்கள் கைக்கு திருப்பி வரும். அதனால உங்களோட சேஃப்டிக்காக இது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த மாதத்துக்கு அந்த நேரத்தில் நம்ம கைக்கு வர சேலரி தான் வந்து நம்ம எப்பவுமே கணக்கெடுப்பு எடுப்போம். வயசானதுக்கப்புறம் வந்து நான் என்னையா பண்ண போகிறேன், இப்போ இருக்கும்போது தானே நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். அது ஒரு ஒருத்தவங்களோட கருத்தை பொறுத்து. பட் பிஎஃப்ல இருக்கிறதுமே வந்து கவர்மெண்ட் சொல்கிறது படி பார்த்தா இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் படி பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் தோணுது. அண்ட் இதில் இன்னொரு ஒரு கேட்ச் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ல ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம வருஷத்துக்கு வந்து அதில் போட்டோம், இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதில் வர அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த காசு பேசாமல் அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும். அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இப்போ ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பர்சனோட மினிமம் வேஜஸ் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த கம்பெனிஸுமே அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஆளை வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த மினிமம் வேஜஸ்க்கு கீழே வந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சிடறாங்க, மினிமம் இவங்களுக்கு இவ்வளோ சேலரி இருக்கணும் இந்த லெவலில் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த லெவலுக்கு விட ஆர்கனைசேஷனால வந்து கம்மியான சாலரி அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்க முடியாது, which is a good thing. And இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்க கூடாது. இப்போ ஒன்னு சொல்வாங்களே, இந்த பையனும் இதே வேலை தான் பண்றான், அந்த பொண்ணும் அதே வேலை தான் பண்றான், ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கம்மி சாலரி கொடுக்குறாங்க, பட் பையனுக்கு வந்து நிறைய சாலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி இனிமேட்டு நடக்கக்கூடாது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கவே கூடாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேலை ஒன்னா இருந்தா சாலரியும் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த லாஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் செக்யூரிட்டி, அதை பத்தி பார்த்தனா வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்னா, இனிமேட்டு எல்லா கைண்ட் ஆஃப் வர்க்கர்ஸ்க்கும், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கலாம், அந்த 100 நாள் வேலை திட்டம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயிஸா இருக்கலாம், பிளாட்ஃபார்ம் வர்க்கர்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாருக்குமே இபிஎஃப், இபிஎஸ், இஎஸ்ஐ இது மூணுமே வந்து மேண்டேட்டரியா இனிமேட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எம்ப்ளாயியோட ஒரு வர்க்கரோட சேஃப்டினஸ்க்காக வந்து நாங்க இது பண்றோம், சோஷியல் சேஃப்டினஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான், இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நம்மளெல்லாம் நம்ம கம்பெனிஸ்லாம் வந்து இது இதெல்லாம் இருக்கணும், பிஎஃப் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே மேனேஜரியாக நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அண்ட் நம்மளும் இதெல்லாம் ஃபில் பண்ணி இதுதான் நமக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டாக கூட இருக்கலாம், அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாது. அண்ட் இவங்க யாருக்குமே வந்து ஒரு சேஃப்டி அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் இதை எடுத்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் 20 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே இருந்தாங்க அந்த ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஒரு ஜாப் வேகன்சி வரதா இருந்ததுன்னா அதை ஆன்லைன்ல கண்டிப்பா லிஸ்ட் பண்ணணும், இது வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேட் இந்த போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆன்லைன்ல லிஸ்ட் பண்ணணும். இப்போ நாக்ரி இதெல்லாம் வர மாதிரி மோர் தென் 20 எம்ப்ளாயிஸ் இருந்தாலே அந்த ஆர்கனைசேஷன் வந்து இட் இஸ் எலிஜிபிள் டு போஸ்ட் தேர் ஜாப் வேகன்சி இன் த ஜாப் போர்ட்டல் சைட்ஸ் லைக் நாக்ரி, மான்ஸ்டர் ஜாப், இந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். இனிமேட்டு யாருனாலும் எந்த ஒரு கம்பெனினாலுமே வந்து நம்ம ஆன்லைனில் பார்த்து அப்ளை பண்ணலாம் ஜாப் வேகன்சி இருந்ததுன்னா. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அதே பெனிஃபிட்ஸ் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியில் வந்துட்டு எனக்கு வந்து ஷிஃப்ட்டுக்கு கேப் இருந்தது. என் கூட இன்னொரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கொலீக், அவர் வந்துட்டு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எனக்கு தெரியாது, அவர் வந்து கேபில் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. கேட்கும்போது பக்கன் ஆயிடுச்சுன்னா, இது நான் பண்ணுற அதே வேலையை தான் அவரும் பண்ணுறாரு, அவருக்கு கேப் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சப்போ. பட் இப்போ வந்து அதுக்கான இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுபடி இனிமேட்டி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன பர்க்ஸ் இருக்குதோ கம்பெனிஸில் அதே பர்க்ஸ் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் 300 எம்ப்ளாயீஸுக்கு கீழே இருந்தாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை லே ஆஃப் பண்ணணும்னு நினச்சி யாரையாவது வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சாலோ இனிமேட்டி கவர்மெண்ட் கிட்டே பெர்மிஷன் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி ரூல்ஸ் இருந்ததுன்னா, 100 எம்ப்ளாயீஸுக்கு கீழே இருந்தாங்கன்னா இந்த ரூல் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தது. பட் இப்போ அந்த பாரை ரைஸ் பண்ணி 300 எம்ப்ளாயீஸ் வரைக்கும் இருந்தாலே நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பாட்டு லே ஆஃப் பண்ணலாம், காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்கும்போது வந்து கஷ்டமாக தான் இருக்குது கண்டிப்பாகவே. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இப்போலாம் லே ஆஃப் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இனிமேட்டி வந்து இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸ் தான் வந்து நோக்கி போயிட்டுருக்கோம்னு தெரியுது. இனிமேட்டி வர காலகட்டங்களில் பெர்மனன்ட் ஜாப்ஸ்ன்றது வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு வரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. இனிமேட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே கான்ட்ராக்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
சர்டைன் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு ஓரளவுக்கு சேலரி இந்த இந்த லிமிட் ஆஃப் சேலரி வச்சுருக்கிறவங்களுக்கு வரைக்கும் அந்தந்த கம்பெனிஸ் வந்துட்டு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ஃப்ரீ பாடி ஹெல்த் செக்அப் வந்து அவங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு குட் விஷயம். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஃபுல் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் நடந்தது தான் இருந்தது. லைக் எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்னோட ஃபுல் பாடி செக்அப் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம்னா மீது எல்லாமே அவங்க பார்த்துருப்பாங்க, விச் இஸ் அ குட் திங். இது வந்து எல்லா கம்பெனிஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ யாருக்குமே இப்போ முன்னாடிலாம் நம்ம நினச்சிப்போம் நம்ம ஒரு 45 வயசு ஆகட்டும்பா அதுக்கப்புறம் நம்ம எந்த ஹெல்த் வேணாலும் செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் ரீசெண்டாக நான் நிறைய பேர் இது வந்து கேள்விப்பட்டது வந்து லைக் ஏஜ் 30 இருக்கலாம், 33 இருக்கலாம், 38 இருக்கலாம், அந்த வித்தின் 40க்குள்ளே நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ இது வந்து நான் மேபி நம்மளோட ஒர்க் கல்ச்சராக இருக்கலாம், உட்காந்த இடத்துலேயே வேலை பார்த்துருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து அது யாருமே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நமக்கு இதெல்லாம் வராதுப்பா, நான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு நமக்கு பயங்கரமான இம்யூன் பவர் இருக்குது அப்படிலாம் நினச்சேன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மேபி நம்ம தான் வந்து இந்த மாதிரி ஐடி இதில் உட்காந்து ஃபுல் டைமாக வேலை பார்க்குற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான பயங்கரமான விஷயத்தை தடுக்க, ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலியே இருக்குது கரெக்டாக, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்காக இந்த ஒரு ரூல் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ மேண்டேட்ரியாக ஒரு எம்ப்ளாயியும் வந்து போய் அவங்களோட ஹெல்த்தை வருஷம் வருஷம் செக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்த ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, விச் இஸ் அ குட் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல இன்டர் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வரவங்களுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் வருஷம் வருஷம் தரணும், பிகாஸ் அவங்க இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு வந்து ஒரு ஒரு வாட்டியும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுத்தா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த 4 லேபர் கோட்ஸ். ஸோ இந்த 4 லேபர் கோட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் நிறைய விஷயங்கள் மாறும். இந்த முக்கியமாக வந்து இந்த 4 டேஸ் ஒர்க்கிங் 3 டேஸ் வீக் ஆஃப் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைமு, நல்லாவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு நாளைக்கு 12 hours அப்படின்றது வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும். 48 hoursன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா மற்ற இடத்துலலாம் வந்து அதே 9 hoursை மெயின்டைன் பண்ணி 4 டேஸ்ன்னு சொல்லிட்டு வச்சு முடிச்சுட்ருக்காங்க. பட் நம்ம இடத்துல 48 hoursன்றது வந்து குவைட் நார்மல் தான் எனக்கு தோணுது, ஏன்னா நம்ம அதை விடவே அதிகமாக வேலை பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்ஸில் உங்களுக்கு எது வந்து ஐயோ இப்படியா இப்படி நடக்க போகுதா இந்த மாதிரி நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி தோணுதோ அந்த பாயிண்ட்டை கீழே போட்டு விடுங்க. அண்ட் இந்த 4 டேஸ் ஒர்க்கிங் 3 டேஸ் ஆஃப் பற்றி எல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கீழே போட்டு விடுங்க. நம்ம பேஜில் நிறைய ஐடி பீப்புள் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மளோட இனிமேட்டு டே டு டே லைஃப்பில் நடந்தால் நம்மளோட ப்ராஜெக்ட்லாம் எப்படி இருக்க போகுது, அண்ட் இதை வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ்லாம் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா அவங்க இடத்துல வந்து 5 டேஸ் ஒர்க்கிங் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும், ஆனால் நம்மளதில் வந்து 4 டேஸாக மாறினதுக்கப்புறம் இனிமேட்டு நம்ம இந்தியன்ஸ் கிட்ட வேலையை கொடுக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. அண்ட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவோட நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க, பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்கள், பண்ணவங்க ஃப்ரீயாக விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் உதய பாரதி சைனிங் ஆட். சியர்ஸ், பை பை.